பர்பிள் நாட். உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. அப்புறம் நமக்கு பேசிக்கலாக வந்து இந்த அடித்தடி படங்கள் மேலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்தது. சென்டிமெண்ட்ஸ் இது தானே வந்து லைஃப்போட ஒட்டுனது அதுதானே. யார் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இருக்கிறது அது? ஆ, யார் டெய்லி போய் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? அதனால் வந்து இயல்பில்லாத விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சது தான் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள் எடுக்கிறது காரணமாக இருந்துச்சு. இதில் வந்து மோகன் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் ஆஸ்தான ஹீரோவாக இருந்தது. மோகனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். மோகன் ரொம்ப முன்னாடி அரை மணி நாளைக்கு முன்னாடி முத்துராமன் சார் மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி நம்ம காலத்தில் மோகன் தான். மோகன் வந்து ஃபேமிலி சப்ஜெக்டுக்கு ரொம்ப சூட்டாவார். அதேமாதிரி பாட்டுகள் வந்து அவருடைய லிப் மூமெண்ட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுப்பார். அதனால் பாட்டு சம்மந்தப்பட்ட கேரக்டர்கள் வந்தால் வந்து அவருக்கு மோர் சூட்டபிள் ஆர்டிஸ்ட் மோகன் தான். ரெண்டாவது ஒரு ப்ளசன்ட் ஃபேஸு, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹீரோ. எளிமையானவங்களுக்கு ஒரு கமல் மாதிரி, கமல் கிடைக்காதவங்களுக்கு இவர் இன்னொரு கமல். ஆமாம் ஆமாம். அதனால் சின்ன பட்ஜெட் கமல் அவர். ஆமாம். அதனால் வந்து நம்ம நான் மட்டும் இல்லை, நீயே பண்ணி பண்ணுவோம் எல்லாருமே வந்து அவரை வச்சு தானே பண்ணோம். ஆமாம், நிறைய படங்கள் பண்ணோம். அதுக்கு அவருடைய அந்த இயல்புத்தன்மை தான் காரணம். அவருக்கெல்லாம் ஃபைட்டு தேவைப்படாது, ஃபேமிலி சீக்வன்ஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி இருந்ததுனால நம்ம அவரை நிறைய யூஸ் பண்ணோம். அதாவது கோவித்தம்பி, மோகன், ரங்கராஜ், இளையராஜாங்கிற போது ஒரு பெரிய மார்க்கெட் வேல்யூ உருவாக்கினீங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வந்து இந்த நாலு பேர் காம்பினேஷன்னா பெரிய லெவலில், அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த பீரியடில் வந்து மறக்க முடியாத காம்பினேஷனாக இருந்தது. ம், அதுதான் உயிரை உனக்காக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஏழு டிஸ்ட்ரிபியூட்டர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, கோவித்தம்பி சார் நிறைய வேலை சொல்கிறாரு, அதனால் நீங்கள் ஒரு நாலு மாதம் எனக்கு இன்றைக்கி ஒரு படம் பண்ணி கொடுங்க. ஏழு டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்த்து என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னென்ன வேலை சொல்லுங்கள், நாங்கள் அட்வான்ஸே கொடுத்துட்றோம் இன்றைக்கி, நீ எங்கேயும் ஃபைனான்ஸுக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அட்வான்ஸை கொடுத்து என் படத்தை பண்ண சொன்னாங்க. அந்த படம் அதான் உனக்காகவே வாழ்கிறேன். மோகன், மோகன் இல்லை, சிவகுமார். சிவகுமார். அதுக்கப்புறம் மோகன் வச்சு அடுத்த சொந்த படம் வந்து பாடுநிலா வேணும் பண்ணேன். பாடுநிலா, அதனால் எனக்கு ஒரு செட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க. அதனால் படம் பண்ணுறது ரொம்ப எளிதாக இருந்தது. அதுக்கெலாம் காரணம் வந்து கோவித்தம்பி சார் படம் பண்ணது, அந்த காம்பவுண்டில் இருக்கிற சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நமக்கு கொடுத்த சப்போர்ட்டு, அதனால் அடுத்தடுத்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணேன். இல்லைன்னா இவ்வளோ படம் பண்ணியிருக்க முடியாது இல்லை. அதுக்கு பிறகு விஜயகாந்துக்கு நீங்கள் சொந்த படத்தில் ஷிஃப்ட் ஆனீங்க, அது எப்படி? அது தர்மம் இல்லை, ஏன்னா அடித்தடியே பிடிக்காது சொல்லாது. நீ மேங்களூர் ஜெயிலில் போய் படுத்து கிடந்தீங்க. பாதை மாறினது அந்த இடம் தான். ஆமாம், அவரை வச்சு நல்ல படம் கொடுத்தேன், நினைவே ஊர் சங்கீதம்னு ஒரு படம். ஆமாம், அருமையான படம். ஆமாம், அது வந்து நல்ல சென்டிமெண்ட் மூவி தான். அவர் நல்லா தான் நடித்தார், நல்லா போன படம் தான். நம்ம அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை செலவு செலக்ட் பண்ணாதது நம்மளுடைய போராதங்களும் சரி. இவர் என்ன வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும் இவரை வச்சு ஒரு ஃபைட் பிக்சர் எடுத்துக்கிறது. அப்போ மாறிட்டு இருந்தார். ஆமாம், அவர் பெரிய ஹீமனாக நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்கள். ஆமாம், அதனால் வந்து சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே நினச்சோம். பட் அதில் ஒரு சர்க்கிள் தான் வந்து பெரிய படங்கள் வெற்றி படம் சொல்ல முடியாது. அவர் விஜயகாந்த் சார் வந்து நிறைய ஃபைட்டு இருக்குதுன்னு சொன்னாலே பார்க்காத ஒத்துக்குவார், எட்டு ஃபைட்டு இருக்குதுன்னு சொன்னால் படத்தை ஒத்துக்குறாரு. நான் கேட்குறது, கேப்டன் நீங்கள் எதுக்கு எதுக்கு ஃபைட்டு போடுறேன்னு யாராவது சொன்னாங்களா அவங்களுக்கு? அப்படிலாம் கேட்குது. ஸோ கியூட்னா இஸ் சுப்பராய மாஸ்டர் இருந்தால் போதும். சுப்பராய மாஸ்டர் இருந்தால் போதும் இருந்தால் போதும். ஆமாம், முன்னே முன்னே கதையை கோத்துக்கோங்க அவ்வளோதான் இல்லை. ஆமாம், அப்படியே சில படங்கள் போயிருக்கு அவருக்கு. அவர் ஃபைட்டை நம்பி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காங்க, அதனால பிஎஸ்சிக்கு வந்து ரொம்ப பெரிய ஓட்டத்தை கொடுத்தது அவர் படங்கள். கூலிக்காரன்ல தானுசார் மாத்தி விட்டார். இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவா பெரிய பட்ஜெட் படங்கள்ல நடிக்கிறதுக்கான திசையை மாத்தி விட்டது தானுசார் தான். அதுக்கு பிறகு அபாவன், அப்கோர்ஸ் அபாவன் உண்மை வீடுகளில் மிகப்பெரிய த்ரில்லரை கொண்டு வந்து அதை மாத்தி விட்டாரு. இப்படி எல்லாம் மாத்துற போது நாங்களும் இது பண்ணோம் இல்லை, அவருக்காகவே ஃபைட் வைக்க வேண்டிய. ஆமாம், அவர் படம்னா இத்தனை ஃபைட் எதிர்பார்ப்பாங்க. நான் கூட என்னுடைய படங்களில் கூட ஒரு மூணு ஃபைட்டு அல்லது நாலு ஃபைட்டு வைக்கணும். அப்படியே நான் பார்த்துக்கிறேன் தான், நீங்கள் போய் அங்கே உட்காருங்க.
அம்மா ஃபைட் ஆரம்பிச்சுன்னா டைரக்டருக்கு அங்கே பெருசாக வேலை இல்லை, பெருசாக வேலை இல்லை. அவரே பார்த்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இந்த ரெண்டு ஷார்ட் பேலன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு செய்துக்கள்னு அவர் டைரக்டர் மாதிரியே ஒரு டைரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு நடிகர்னா அவர் மாதிரி ஒரு வந்து டைரக்டர்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒருத்தரை பார்க்கவே முடியாது. தேவையில்லாமல் ஆலோசனை சொல்ல மாட்டார், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவார், ரொம்ப நேரத்துக்கு வருவார். ஒரு ட்ரபிளே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட். அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த காம்பவுண்டுக்குள்ள போனா அது ஃப்ரம் எஸ்எஸ்சிலேருந்து கடைசி கட்டத்தில் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்க கூட சுந்தரராஜன்லேருந்து எல்லாருமே, நாம மணிவண்ணன் எல்லாருமே அவர் காலில் வாங்க டைரக்டரே தான் கூப்பிடுவாங்க. ஐயோ பேர் சொல்லி கூப்பிடுவோம், எந்த இதுவும் இருக்காது. அதுவும் இப்ராஹிம் ராத்தூர் மாதிரி ஒரு நல்ல தயாரிப்பாளர் அவரு. விஜயகாந்த் இந்த படிப்படியாக இவ்வளோ வசத்துக்கு காரணம் அவருக்கு. ஆமாம், ஐயோ அவருடைய நட்பு, அவர் வந்து ப்ரொடியூசர்களை அனுசரிக்கிற விதம், ராவுத்தர் ரொம்ப கிரேட். அவர்லாம் அந்த அந்த பண்புலாம் அதுக்கப்புறம் அந்த காம்பவுண்டில் அப்படி கொஞ்சம் நோக்கம் வச்சு ரொம்ப கமர்ஷியல் ஆகிடுச்சு. கமர்ஷியல் ஆகிடுச்சு. அவருக்கு பின்னாடியில் கூட ஒரே நேரத்தில் அஞ்சு படப்பொருளை பூஜையெல்லாம் போட்டார். ஆனாலும் வந்து மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதுவாகிடுச்சு அவருக்கு, கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அது கரெக்டான ஆளுக இல்லை, ஆள் இல்லை. எல்லாம் இந்த பக்கம் சிவா கிபா எல்லாம் வந்து வெளியே வந்துட்டாங்க. அது மிஸ்ஃபேர் ஆகும்போது ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாருக்கும் அது அந்த சர்க்கிள் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி இருந்தது. அவங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லும்போது நான் அடிக்கடி இன்டர்வியூவில் கூட சொல்கிற ஒரு விஷயந்தான், அவர் எவ்வளோ நல்ல மனுஷங்கிறது சொல்லுவேன். ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுவேன். ஒரு நாள் வந்து அவரை நான் பார்க்குறதுக்கு காலையில் 8 மணிக்கு போகிறேன், வாசலில் நிறைய பேர் நின்றுட்டு போகாதீங்க போகாதீங்கண்ணா, ஐயோ நீ அதே நம்ம போகாதுன்னு சொல்கிறது அப்படின்ட்டு நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் இன்கம் டேக்ஸ் ரைடு, என்னையே உட்கார வச்சுட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடு உட்கார வச்சா நைட்டு மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் மாறி மாறி கேட்டதையே திருப்பி திருப்பி கேட்குறாங்க. எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க, எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க, நான் இன்னும் கொடுக்கலப்பா, இனிமேல் தான் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இன்னும் பேசலை. ஒரு நான் கமிட்டலாகவே இருந்தேன். கடைசியில் 4 மணிக்கு அவங்க எல்லாத்தையும் பரட்டி கிரட்டி பார்த்துட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அலசி ஆராய்ஞ்சு போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அந்த ராபர்ட்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சாரி சார் நாங்கள் வந்து இவ்வளோ உங்களை தொல்லை பண்ணிட்டோம்னு நினச்சி எத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து விட்டுறாதீங்க, கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம், நீங்கள் எவ்வளோ தூரம் ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருந்திருக்கீங்கன்னு நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதை நாங்கள் கொடுத்த உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க, தயவுசெய்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அப்படி அவ்வளோ அருமையாக சொல்லிட்டு போனார். இதுதான் அவர் எவ்வளோ பெரிய மனுஷங்கிறது. ஆமாம். அப்புறம் ரங்கராஜ், நீங்கள் வந்து சீரியலுக்கு ஷிஃப்ட் ஆனது இப்போது? ஆமாம், அது 95 சின்ன சின்ன எபிசோட்ஸாக பண்ணிகிட்ருந்தேன். அப்போ 13 26 பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் 1998 தான் வந்து அந்த பாம்பே கம்பெனி மெகா, நான் மெகா சீரியல் பண்ணேன், ஜிதேந்திர கம்பெனி பாலாஜி டெலிஃபிலிம்ஸ், அதுக்கு வந்து 440 எபிசோடு எடுத்தோம். அப்போ எங்களுக்கு இந்த வீடியோ லேயர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது எங்களுக்கு அத்துப்படி. இப்போ நீங்கள் எல்லாம் வந்து வீடியோ பக்கமே வந்திருக்க மாட்டேன், சீரியல்லாம் பண்ணல, நான் பண்ணல, ரொம்ப லேட்டு. ஆமாம், ரொம்ப லேட்டு. நாங்கள் வந்து அந்த வீடியோ லேயர்ஸ் வந்து எப்படி 3-4 லேயரை எப்படி மேனிபுலேட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப. அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம வாத்தியார்கிட்ட வேலை செஞ்சு பழகினதுனால இந்த ஸ்பீடு அந்த லுக்குக்கு எல்லாம் நமக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை, அது ஒரு மேட்டரே கிடையாது. சாதாரணமாக சில டைரக்டர் சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் ஷார்ட் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் க்ளோஸ்அப் எடுப்பாங்க, மறுபடியும் ஒயிட் ஷார்ட் எடுப்பாங்க, என்ன அவங்களுக்கு பயம், இசை உன்னோட ஒன்று மேட்ச் ஆகுமா அப்படின்ட்டு. நம்ம ஸ்டேஜில் நாங்கள் சீரியலில் என்ன பண்ணுவோம், ஒரு 4 சீனுக்கு உண்டான கம்பெனி ஷார்ட்டை எடுத்துகிட்டு அந்த 4 சீனுக்குமே ஒவ்வொரு சீனுக்கும் வந்து மூமெண்ட்டெல்லாம் கொடுத்துருவோம், கொடுத்துட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணி அதுக்கு உண்டான க்ளோஸ்அப்ஸாக அதுக்கப்புறம் தனியாக எடுப்போம். தனியாக அதான் நானும் அப்போ தான் அது மாதிரி 4 சீனுக்கு உண்டான ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கிறது. ஆ, ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிறது வந்து உங்களுக்கு இடையிடையில் என்ன மூமெண்ட் கொடுத்தாலும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி க்ளோஸ்அப்ஸ் நம்ம எடுத்துருவோம். அதெல்லாம் நமக்கு தரவாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஆமாம் ஆமாம். இல்லைன்னா சிம்பிள் சீனை கூட டைரக்டரை வந்து கேமராமேனை டிபெண்ட் பண்ணி லுக் இல்லை ரைட்டாக லெஃப்டா அப்படின்னு கேட்பாங்க, நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கமாண்டிங். ஆமாம்.
அது வந்து இன்ஃபேக்ட் வந்து யாரும் வந்து என் சீரியல் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்கன்னு நம்மளை அப்ரிசியேட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் சேம்பர் போட்டு கொண்டுருவிய நீ. அது அவ்வளோ ஸ்பீடாக போகிறதுனால எட்டு நாள் காலேஜுக்கு போயிட்டு அஞ்சு நாளில் முடிச்சிருவான் அந்த ஆள் அப்படிங்கிற ஒரு பணம் போயிடும் இல்லை. ஆமாம் பணம் மூணு நாள் பணம் போயிடும்ல. அதனால் நம்ம ஸ்பீடு அவங்களுக்கு பிடிக்காது. என்ன என்கிட்டயும் அதே ப்ராப்ளம் தான். வடிவ கரிசெல்லாம் நடிக்க மாட்டேன், ஆயெல்லாம் வலிக்குது. எவ்வளோதான் டைலாக் பேசுறது? ஏன்னா இது டைலாக் பேசுகிற இண்டஸ்ட்ரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். எந்த விஷயமும் டைலாக் சொன்னோன்னா நம்மளுக்கு ஃபுட்டேஜ் ஏறுங்கிறதுனால நிறைய டைலாக் எழுந்து சொல்லுவோம். ஆமாம். அதனால் வந்து பயப்படுவாங்க. ஆமாம். அதனால் நமக்கு பெரிய நல்ல பேர் கிடையாது சீரியல். இல்லை ரங்கராஜ், ரங்கராஜ்னா லேடி ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டேன். எத்தனை தடவை நாங்கள் போடவே மாத்திருச்சா இல்லை? அந்த பானுப்பிரியா தான் ஒரு என்எஃப்டிசிக்காக ஒரு படம் பண்ணி என்னங்க ஒரு புடவை மாற்ற விட மாட்டேங்கிறது அப்படின்னு ரொம்ப அங்கே வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து 16 நாளில் முடிச்சிட்டோம் படத்தை. என்ன எல்லாம் வந்து படம் லொக்கேஷன் பார்க்க போனாங்களா, படத்தில் ஷூட்டிங்கு போனாங்களாங்கிற மாதிரி அவ்வளோ சடசடன்னு முடிச்சிட்டோம். அதாவது அது கொஞ்சம் தரவாக இருந்ததுனால தான் அதுக்கெல்லாம் சாத்தியம். அதான் அதான். அங்கே உங்களுடைய ஹீரோயின்ஸ் என்ன ஹீரோயின்ஸுக்குள்ளோட எல்லாம் அந்த பக்கம் அம்பிகா ராதா ரெண்டு பேர், அப்புறம் நதியாவுக்கு மிகப்பெரிய பிரேக். ஆமாம்மா, நதியா ரேவதி இவங்கள்லாம் வந்து நல்ல பேர் வாங்க வாங்கின கொடுத்த படம் எல்லாமே உங்களுக்கு நடிச்சிருச்சா அவங்க படத்தில்? அவன் நிலவு சுருவதில்லைன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. ஆமாம், அது சும்மா சிவகுமார் அவன் நடித்தாங்க. சுமாராக தான் போச்சு. பட் தினேஷ் பாபு தான் பர்மனெண்ட்டுக்கான. தர்மேஷ் தான் பார் பர்மனெண்ட்டாக ரொம்ப ரொம்ப கட்டிக்காரன். ஆமாம், உங்கள் கூட பழகி தான் அவனுக்கு அந்த கதையை நாலேஜெலாம் நிறையா வந்து. இல்லை கதை அவன் சொல்ல அப்படி அடிக்கடி சொல்ல அப்படி சார் நீங்கள் உங்களுடைய டேக்கிங்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ இடையில அதுக்கப்புறம் அவர் பெரிய டைரக்டர் ஆகி அவார்டெல்லாம் வாங்கிட்டேன். அப்படி ஆமாம், கன்னடத்தில் கன்னடத்தில் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணி அந்த ஃபார்முலா தான். நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ, நாம் எப்படி பாரதராஜ சாரை ஃபாலோ பண்ணுறோமோ அதுமாதிரி தான் வந்து சொல்லுவோம். அப்படி நீ உங்கள் பழக உங்கள் டேக்கிங்ஸு உங்கள் மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். மணிவண்ணன் ஒன்று சொல்லுவான் அவனை பற்றி, ரங்கராஜ் கிட்ட கதை ஓகே பண்ணுறது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு. என்னடா சொல்லிடுனா ஓப்பன் பண்ணுறோம் ஒரு ஹில் ஸ்டேஷன், அதில் ஒரு கார் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வந்து ரவுண்ட் ஆன வந்து நிற்குது. அதில் இருந்து மலேசியா வாசல் அந்த மாதிரி ஒருத்தர் இறங்குறாரு. கதை ஓகேடா சூப்பராக இருக்கடான்றா. ஹில் ஸ்டேஷன்னா ரங்கராஜ் கதை ஓகேங்கிறது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பரவிச்சு. அது என்னத்துக்கு இறங்கினா யாருக்கு தெரியும்? இனிமேல் தான் கதை பண்ண ஒரு சித்தா சொல்லுவார் மூணாவது படம் நாலாவது படத்துக்கெல்லாம் இங்கே பாப்போ எங்கே போயிட்டு இருந்தேன், ஊட்டிக்கு போயிட்டு இருந்தேன் இல்லை கொடைக்கானல் போயிட்டேன். ஏ இதான் எல்லா படம் தான் இங்கே தான் எடுக்கிற, அப்போ எதுக்கு போய் லொக்கேஷன் பார்க்க போகிறேன் அப்படிம்பார். அந்தமாரி இப்போ டேரக்டர் சாருக்கு வந்து வில்லேஜ் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒரு அழகு தான். அதுதான் நீ ஜெகநாதன் டைரக்டர் ஜெகநாதுக்கெல்லாம் ஒரு பேர் இருந்தது. இங்கே விஜய கார்டனில் அதோட பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் இருந்தால மஃப்ளர்லாம் போட்டு எடுத்தாங்க இல்லை, அது மாதிரி இருந்தது. ஸோ க்யூட், எவ்வளோ வெற்றி படங்கள் பாருங்கள், கணக்கில் அடங்கா வெற்றி படங்கள், கணக்கில் அடங்கா ப்ரொடியூசருக்கு வந்து காப்பாற்றுறதுங்கிறது சும்மா விஷயம் இல்லை. இப்போ வந்து அவருடைய சினிமா துறையை பற்றி கேள்விக்கட்டும், சின்னத்திரையை பற்றி கேள்விக்கட்டும். இப்போ இது ரெண்டுத்திலையும் தாண்டி சின்னத்திரையிலாம் வேறு யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க, இவரை காணும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போது? அதுக்கப்புறம் 2007 ஒரு 7-8 வருஷம் நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணேன். நிறைய பேனல் ப்ரொடியூசர் பேனல் டைரக்டராக இருந்தேன். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் மைசூரில் இருக்குது, அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணோம். உதாரணத்துக்கு மியூசிக்கல் ட்ரே ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், இந்த மாதிரி சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் அவங்கள பற்றி, அப்புறம் எம்எல் வசந்தகுமாரி, எம்எஸ் சுப்லட்சுமி, ஜிஎன்பி செம்மங்குடி இவங்களை பற்றிலாம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செட்டிநாடு நகரத்தாரை பற்றி அந்த லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் முக்கலத்தூரை பற்றி, முத்துலட்சுமி ரெட்டியாரை பற்றி, தேசிய விநாயகம் பிள்ளையை பற்றி, இது மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவே இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஈவன் கவர்மெண்ட்டுக்கு.
அப்படிலாம் இந்த விஷுவல் எபிசோட்ஸ் எடுத்து ஜனங்கிட்ட போய் சேர்க்கணும்ல, அதை வந்து கொண்டு போகவே இல்லை, சும்மா வாங்கி அவங்க செல்ஃபில் அடிக்க வச்சுக்கிறாங்க. அதை வந்து எக்ஸிபிட் பண்ணவே இல்லை, எந்த சேனல்லையும் போடல, யாருக்கும் தெரியாது, பப்ளிக்கே தெரியாது. அவ்வளவு மெட்டீரியல்ஸ் இருக்கு, அதை வந்து வெளியே கொண்டு வரவே இல்லை. அதில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா நம்ம வந்து காலேஜில் படிக்கும்போது கூட ஒழுங்கு எதையும் நம்ம வாசித்ததில்லை. ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணணும், இப்போ படிக்கணும், அப்போ தான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டோட போய் இன்ட்ராக்ட் பண்ண முடியும், அவங்க இன்டர்வியூ வாங்க முடியும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண மெட்டீரியல்லாம் வந்து சும்மா போட்டிருக்காங்க, அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுலேருந்து வந்தாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஈவன் கிளாசிக்கல் தமிழ் சொல்லணும், செம்மொழி, அங்கேயும் நிறைய டொமேட்டிக் சுச்சுவேஷன் இன் அகநானூர் அப்படின்ட்டு அதில் 5 எபிசோட்ஸ் பண்ணேன். அங்கேயும் அதே கதை தான், யார்த்தையும் வந்து அதை பற்றி யாருக்குமே தெரியாது, அதோட வேல்யூவே தெரியாது. அதே மாதிரி இது என்எஃப்டிசிக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரிக்காக தூ என்எஃப்டிசி ஒரு ஃபிலிம் பண்ணேன், அதையும் வாங்கி அப்படியே போட்டியில் போட்டு வச்சுட்டாங்களே தவிர வந்து வெளியே கொண்டு வரவே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இந்த கவர்மெண்ட்டுக்கு அதுதாங்க வந்து இந்த பட்ஜெட்ல இவ்வளவு அலோகேட் பண்ணிட்டு. எல்லாமே அறிவு சார்ந்த விஷயமா இருக்கே, அட்லீஸ்ட் அந்த கல்லூரியில கொடுத்தால் கூட போடுவாங்க. ஆமா, அது கூட இனிஷியேட், அதை கூட இனிஷியேட் பண்ணல. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து அந்த உமன் எம்பவர்மெண்ட் எம்பவர்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்கான் அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த என்எம்டிசிக்காக பண்ண படத்தை. அதை கூட வெளியே யாருக்குமே தெரியாம வந்து ஒரு சேனல் இதுலையும் போடாம அப்படியே கடப்பில் போட்டுடுறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம வந்து கொடுக்குறாங்க, அது பணம் என்ன கூலிங் மாறிடுச்சு, ரீச் ஆகணுமா ஆகலை. அப்போ அது 4 பேர் பார்த்து அதை ரிவ்யூ பண்ணால் தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். கண்டிப்பாக அதனால் வந்து அது அந்த வகையில் ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக வந்து அதில் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு 8 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சும் வந்து அதை பற்றி நம்ம என்ன உழைச்சோங்கிறது யாருக்கும் தெரியாமல் போச்சு. இது சவுத்தில் தான் நடக்குதா இல்லை நார்த்துலேயும் இதே மாதிரி? எல்லாம் தான், இந்தியா கம்ப்ளீட் அதுதான். அவங்க வந்து திருந்த மாட்டாங்க, இனிமேலும் திருந்த மாட்டாங்க. அதாவது ஒரு பட்ஜெட்டில் இவ்வளோ அலோகேட் பண்ணிட்டு அது எப்படியா ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அது அதுக்கு அது என்ன எதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டு அதை நம்ம வந்து அடைஞ்சிட்டோமா அப்படிங்கிற எண்ணம் பண்ணணும், கோல் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றுமே இல்லை. அப்படி அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. எனவே வந்து இருந்தாலும் கூட நமக்கு இந்த ஏஜ் ஆச்சுன்னா கூட மறுபடியும் நம்ம மறுபடியும் ஏதாவது ஒரு ஃபிலிம் பண்ணணும், அது ப்ரூவ் பண்ணி காட்டணும், ஒரு ஒரு சக்ஸஸோட நம்ம கேரியர் முடியணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும். என்ன உங்களுக்கு இந்த தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கும் ராகவேந்தர் ராவ் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு, கோதண்ட் ராம் ரெட்டி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே டைரக்ட் பண்ணிட்டுருக்காங்களே. நம்ம ஊரில் தான் வந்து நேற்று வரைக்கும் புத்திசாலின்னு சொல்கிறதும் இன்றைக்கி முட்டாள் சொல்கிறதும் அது இருக்குது. ஆனால் அதுவும் அந்த நிலையும் மாறும், கண்டிப்பாக மாறும். பட் அதுக்கான சூழ்நிலை இப்போ உருவாகிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த படம் வர்றதுக்கான வேஸ்ட் பேப்பர் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்கிறேன். இத்தனை நேரம் வரைக்கும் ரங்கராஜன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள், எல்லா துறையிலும் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷனை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னோட நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்ததை விட ஒரு தனி மனிதனாக தனி இயக்குனராக அவர் வந்து எனக்கு பார்க்கப்படும்போது ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. எத்தனை செல்லு ஜூப்ளி, அதாவது அந்த பீரியடில் ரங்கராஜை பார்க்குறதே பெரிய கஷ்டம். ரங்கராஜோட படத்தில் இடம்பெறதுங்கிறது அது கவுண்டமணி செந்திலுக்குலாம் மிகப்பெரிய தூக்கி கொடுத்தது ஒன்று. முக்கியமாக ஒன்று கேட்க வந்துட்டேன், வீரப்பனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வீரப்பன் ரைட்டர் வந்து உங்களுக்கு ஆஸ்தான ரைட்டர் அந்த காமெடி வீரப்பன், ஏன்னா இது வரைக்கும் வீரப்பனை பற்றி யாருமே சொல்லலை, நீங்களான் கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் வந்து காமெடி சீக்வன்ஸ் சொன்னார்னா 10 சீன் சொன்னார்னா 10 சீன் முத்தாக இருக்கும், இல்லைங்க அதில் ஒரு 2 சீன் வேணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி 7 பேஜ் எழுதி கொடுத்தாருன்னா எதுவுமே டெலீட் பண்ணுற மாதிரி இருக்காது, அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவர் நான் வந்து ஹோட்டல் ரூமில் வந்து அந்த சொல்லுவார் சீன்ஸ் நரேட் பண்ணுவார், அப்போ பெட்டில் விழுந்து விழுந்து ரோல் பண்ணி சிரிப்போம். அப்போ ஒரு சொல்லுவார், நான் யாரையும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொல்ல, சார் நீ எப்படிலாம் சிரிக்கிறீங்க, மணிரத்னம் சார் ஒரு சின்ன ஸ்மெல் கூட பண்ண மாட்டாருங்க. அவர் ஒரு படம் எழுதினார் அவருக்கு, இதே கோயில்னு ஒரு படம் எழுதினாங்க. ஆமாம், என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி.
சில பேருக்கு காமெடினா பிடிக்காது, நம்ம டைரக்டரும் அதுல இருக்காரு. ஆமா, நம்ம கல்லுக்குள்ள இடத்துல கவுண்டர் பண்ணின நடிச்ச புல் காமெடி சீன் போயிடுச்சு. ஆமா ஆமா, எல்லாமே போயிடுச்சு. அது வந்து சில பேருக்கு பிடிக்காது. அண்ணா என்ன அருமையான ரைட்டர் இல்ல, அந்த அந்த பெரியல நாகேஷுக்கும் சந்திரபாபுக்கும் அவருக்கு எழுதின அந்த காமெடி எல்லாம் இன்னி வரைக்கும் இல்ல. ஆமா, அதுவும் நாகேஷ் அவர் இல்லாம எந்த படமும் நடிக்க மாட்டாரு. நடிக்க மாட்டாரு, அப்படி இருந்தாரு இல்ல. ஆமா, சூப்பரா, சூப்பர் சூப்பர். இது நேரம் வரைக்கும் ரங்கராஜ் அவர்கள் அவருடைய திரையுலக பயணத்தை பத்தி சொன்னாரு. வந்து நம்மளுக்கு சேனலுக்கு நேரடியாக வந்திருந்து அவர் பயணத்தை பத்தி எல்லாம் சொன்னதுக்கு வாழ்த்துகளும் நன்றிகள். நன்றிகளும். ஆனா நீ வந்து வந்தாரு பார்த்தா பேசினாரு கொண்டாருன்னு சொன்னீங்க, அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. வந்தான் பேசினான்னு சொல்ல நீ சொல்லக்கூடாது. ரைட்டுப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ.